हालेलुया। இயேசுவே மெய் துதிக்கிறோம், இரட்சகரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம் மகிமையான கர்த்தாவே மெய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 இயேசுவே மெய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இயேசுவே மெய் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. இயேசுவே மெய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இரட்சகரே மெய் துதிக்கிறோம். மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். ஆச்சரியமான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். உன்னதமான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவரே இயேசுவே, உம்முடைய ஆளுகை வெளிப்பட தொடங்கட்டும். உம்முடைய
ஆளுகை வெளிப்பட தொடங்கட்டும். பரிசுத்தரே, உம்முடைய ஆளுகை ஊழியத்தை நிரப்ப தொடங்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆளுகை எல்லைகளை நிரப்ப தொடங்கட்டும். வல்லமைகளும் ராத்திரி வேளையில் முறியடிக்கப்படட்டும். தெய்வ விடுதலைகளினால் இந்த எல்லைகள் ஒன்று கூட பரிசுத்தமாக்கப்படுவதாக. தெய்வீக எல்லையினால் இந்த எல்லைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ரக்கம் துணுருக்கோ சி மனக்கம் துணுருக்கோ சி நம புனோதன ரகசி ரஜினி விகாந்தல ரபுஷந்தனா நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சீடராகுவோ, விசுவாசத்தில் முன் நடப்போ. கிறிஸ்துவின் சீடராகுவோ, விசுவாசத்தில் முன் நடப்போ. இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோ, விசுவாசத்தில் விசுவாசத்தில் நடப்போ. இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் நாடும் மூளை தேடுவோ. நம் இயேசு ராஜாவே, ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. நம் இயேசு ராஜாவே, விசுவாசத்தில் நடப்போ. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோ, விசுவாசத்தில் நடப்போ. இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் நாடும் மூளை தேடுவோ. நாம் இயேசு ராஜாவே, ஏதோ வேகம் வாராரே, செயல்படுவோம்.
விசுவாசம் காசுவோம், இயேசு மந்தை குள்ளாளை தேடுவோம், அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செவ்வையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதி வேகமாய் செயல் பாடுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம், சீடராகுவோ, விசுவாசத்தில் முன்னடப்போம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் செயல்படுவோம். சாத்தானின் சாதி
அவர் வருவார். அது மாத்திரம் போதுமே. I'm not afraid.
எங்களோடு கூட
கூட பேசுங்க. ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உடைய பரிசுத்த சத்தத்தை கர்த்தாவே கேட்க நாங்கள் விரும்புகிறோம். ரேகம் தலா குதரக சந்தரபு சந்தனா, ஆவியானுடைய கிரியைகள் தொடர்ந்து வெளிப்படட்டும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும். உடைய நல்ல நாமத்தை மட்டும் கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அவரோ கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நல்ல நாமம் இந்த அருமையான ராத்திரி வேளையிலும் கூட தொடர்ந்து வாழ்த்தப்படுவதாக. உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அலையலுவையா சொல்லுவோம். கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை மறுபடி வாழ்த்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்க தெய்வம் நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கேட்க போகிற வசனங்கள் வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அமைய கர்த்தர் அனுகூலம் பாராட்டட்டும். நாளைய தினத்திலும் நமக்கு சகோதரிகளுக்கான ஜபம் காலை 10 மணியிலிருந்து 10:30 மணியிலிருந்து இந்த இடத்தில் வைத்து நடைபெறும். சகோதரிகள் இதில் திரளாய் பங்கு பெறும்படியாய் அன்போடு கூட கேட்கிறோம். நாளைய தினம் குயிஸ் உண்டு. ஆகவே ஆயத்தத்தோடு கூட நீங்கள் கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். ஆவியா நம்மோடு கூட இடைப்படுவார். உற்சாகமாய் மறுபடியும் ஒரு அலேலூயா சொல்லுவோம். அலேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். முழு இருதயத்தோடு கூட நீங்கள் வாஞ்சையோடு வார்த்தைகளை வாஞ்சித்தால் வார்த்தைக்குள்ளாக இருக்கிற விடுதலைகள் யாக்கியானங்கள் வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனின் சத்தங்களை கர்த்தர் தருவார். ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் ஸ்தோத்திரம் ஒரு ஆண்டுடைய சத்தத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆகவே ஜபத்தோடு கூட நீங்கள் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். தொடர்ந்துள்ள ஊழியத்தை பரிசுத்தாவியுடைய கரத்தில் அடியன் ஒப்பு கொடுக்கிறேன். சத்தம் மட்டும் என்னடுது, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தைக்கு அடியனை ஒப்பு கொடுக்கிறேன். நாம் கடந்த வாரத்திலிருந்து படித்து வருகிறோம். பலிகளில் ஒரு பலியை குறித்து நாம் படித்து வந்தோம். கடந்த வாரத்திலும் ஸ்தோத்திரம் அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் கிடைத்த போது யெகோவா நிசி என்று சொல்லி அவர்கள் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு நன்றியை செலுத்தினார்கள் என்று நாம் படித்தோம். இன்னும் நாம் இன்றைக்கு நாம் படிக்க போகிற ஒரு பகுதி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதலும் பலியிலும் நாம் படிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 22 அதனுடைய 29வது வசனத்தை இந்த நாளிலும் தியான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 22 அதனுடைய 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்க முடியாய் அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக அதை செலுத்துவீர்களாக. நம் ஸ்தோத்திர பலியை குறித்து நாம் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய சித்தப்படி ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். பலிகளில் மிக முக்கியமான ஒரு பலி ஸ்தோத்திர பலி. ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அது நன்மையானாலும்
தீமையானாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண பழகணும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், யோபு என்கிறதான பரிசுத்தவான் ஒரு தேவ மனுஷன், அவருடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்ததான அறிக்கை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் பதில் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வரும்போது ஸ்தோத்திரங்கள் சொல்லுவதில் நாம் ஆசைப்படுவோம். தீமைகளே வந்தாலும் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, பணம் ஆண்டவர் தந்தா என்ன செய்யணும் கேக்கல. திடீர்னு நஷ்டம், பண நஷ்டம் வந்துட்டு உடனே என்ன செய்யணும், நஷ்டம் வந்துட்டு அப்படின்னு ஒதுங்கி போயிருக்க கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் பண்ண நீங்க தொடங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருபை பிறகு தொடங்கிடும், கிருபை பிறகு தொடங்கிடும். ஸ்தோத்திரத்துக்குள்ள இருக்கிற மகத்துவம் பயங்கர மகத்துவம். வாழ்க்கையில் எல்லா பகுதிக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லா மண்டலத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். உட்கார்ந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எழுந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அமர்ந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரத்துல பலவீனம் இருக்குது, உட்காரும் போது உள்ளால உள்ள போல்ட் நெட்டெல்லாம் கடகடன்னு பிரிய விட்டது மாதிரி அங்கங்கயா படுக்கு படுக்குன்னு கேக்குது. அப்பமும் என்ன சொல்லணும், ஸ்தோத்திரம். உட்கார்ந்தா எழும முடியல, ஸ்தோத்திரம்ப்பா. உட்கார முடியல, ஸ்தோத்திரம். நடக்க முடியல, படியேற முடியல, ஸ்தோத்திரம். பல கஷ்டங்களை படுறோம், அதுக்கு நடுவுலையும் ஸ்தோத்தரிக்க பழகுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு பாருங்க, பிரயாணப்படுகிறீங்க, வாயில ஸ்தோத்திரம் வந்துகிட்டு இருக்கட்டும். உதடுகளின் கோளையாகிய கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க, படுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கு நன்மைகள் வருதா உடனே ஸ்தோத்திரம் பலியிடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒண்ணுமே ஜோம் பண்ண தெரியலையா, ஜோம் ஜபிக்க ஒண்ணுமே வரலையா மனதுல, தேவ சமுத்திர ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த ஸ்தோத்திரம் பெருகும் போது ஒரு காரியம் அந்த இடத்துல பெருகும், அந்த காரியத்தை பேர் கிருபை பெருகும். அல்லேலூயா. கிருபை பெருகும், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் நம்ம சொல்றோம். ஒரு பிரதரை சந்திக்கு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுடைய ஸ்தோத்திரத்தை அதிகமாய் பெருக்க தொடங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை வெளிப்பட தொடங்கும். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெருகுமாம், என்ன பெருகும், கிருபை பெருகுமா. அப்போ நீங்க சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னு வச்சுடுங்களேன், இன்னைக்கு ஒவ்வொருத்தரும், இன்னைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. சரி, ஒரு 200 பேர் ஸ்தோத்திரம் பண்ணினாங்கன்னா எத்தனை ஸ்தோத்திரம்ச்சு, 200 ஸ்தோத்திரம்ச்சு. அதே ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முதல் டபுள் டபுளா பண்ணிட்டாங்க, எத்தனை ஸ்தோத்திரம் ஆச்சு. நீங்க 2 ஸ்தோத்திரம் தான் பண்ணுவீங்களா, இல்லையே. ஸ்தோத்திரம் 100 ஸ்தோத்திரம் பண்ணிட்டா
என்ன லெவல் ஆச்சு, இந்த சபையை நினைத்து ஒரு ஊழியக்காரனை நினைச்சு அவங்களுக்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, தந்திருக்கிற அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திருக்கிறோம், தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய சபைக்காய் ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்ல 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 கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதில் கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் அதிகப்படுத்த தொடங்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை நீங்க கவனிச்சு பாருங்க, நிறைய சமயத்துல தெய்வ தொடர்பு இல்லாமலே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவட்டத்துல இந்த ஸ்தோத்திரமோ துதியோ எந்த சத்தமுமே இல்லை, இது எதுவுமே கிடையாது. ஏதோ பாட்டு பண்ண பாடுவாங்க, ஏதாவது அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. வசனம் கேட்டாலும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் வராது. பைபிள்ல ஒரு வார்த்தை உண்டு, துதிக்காதவருடைய இருதயம், நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. துதிக்காதவருடைய இருதயம் இருளா இருக்கும், மொத்தம் இருட்டா இருக்கும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் துதிக்காம இருக்காங்கன்னா அவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா இருளடைந்து இருக்கு. அதே நேரம் நீங்க துதிச்சுட்டே இருந்து பாருங்க பாப்போம், ஸ்தோத்தரிச்சுட்டே இருந்து பாருங்க பாப்போம், உங்க கடமையின் சமயத்திலும் ஸ்தோத்தரிச்சுட்டே இருந்து பாருங்க பாப்போம். அப்ப நான் கேக்குறேன், துதிக்காத இருதயம் இருள் அடையும்னா துதிக்கிற இருதயம் என்ன அடையும் சொல்லுங்க? வெளிச்ச அடையும். அப்படி வசனம் இல்லை, இதுக்கு எதிர் அதுதானே. துதிக்காத இருதயம் இருள் அடையும் போது துதிக்கிற இருதயத்தை கர்த்தர் வெளிச்சத்தின் இருதயமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்ம இருதயம் வெளிச்சத்தின் இருதயமாய் இருக்கணும், நம்ம இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பின இருதயமாய் இருக்கணும், துக்கத்தினால் நிறைந்த இருதயம் அல்ல, ஹோ கலக்கத்தினால் நிறைந்த இருதயம் அல்ல, நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிறைந்த இருதயமாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வெற்றிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு விடுதலைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. நடந்தா ஸ்தோத்தரிங்க, உட்கார்ந்தா ஸ்தோத்தரிங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக எது செய்தாலும் அது கூட மனப்பூர்வம் இருக்கணும். கர்த்தருக்கு செய்யும் போது மாத்திரம் அரை மனது, கால் மனது, முக்கா மனசோடு செய்யக்கூடாது. நான் செய்யணுமேனு செய்யக்கூடாது. நம்ம செய்யணுமேனு கட்டாயத்தின் பேர்ல நம்ம செய்யவே செய்யக்கூடாது. கர்த்தருக்காக எது செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும். நான் ரெண்டாவதுக்கு வரேன், மனப்பூர்வமா நம்ம செயல்படுறதுக்கு முதல்ல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அது ஒரு பலி. சிலர் மணிக்கணக்கா இருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. இன்னைக்கு பாருங்கள், ஒவ்வொரு வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான முறைகளில் கையில பார்த்துக்கணும்னா மாலையை கையில வச்சிருக்கிறாங்க, மாலையை கையில வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க மந்திரங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏதோ சொல்றாங்க. இந்த மாலையில இத்தனை முத்துக்கள் உண்டு என்று அவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இவங்க ரவுண்ட் அடிச்சு வரும்போது இவங்களுக்கு தெரியாது, டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. முடியும் போது அவங்க ஒரு கட்டத்துல உள்ளதான இத்தனை தடவை சொல்லி முடிச்சிட்டோன்னு அவங்களுக்கு புரியும். அப்படி அவங்க அவங்களால எவ்வளவு பெஸ்டா அவங்களுக்கு டைமை கர்த்தருக்கு கடவுளுக்கு கொடுக்கணும்னு அவங்க கொடுக்க முடியுமோ அப்படி அவர்கள் அப்படி செய்து
ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். நாமும் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சொன்ன சபையில பாருங்க பாஸ்டர் சொல்வார், எல்லாரும் கத்தர் ஸ்தோத்தரிப்போம், சோத்திரம் 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 சோத்திரம், ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு. இப்படி இல்லை. ஸ்தோத்திரம் ஹை பிச்சில் போய் லோ பிச்சு போறது இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது முடிக்க கூடாது. ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்க. அவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு பழக்கப்படுத்தும். பயங்கர கிருபை உண்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கூட்டத்தை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. முன்னால அப்படிதான் வர தடைப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேளையில் கூட்டி சேர்க்கும்படியாய் கர்த்தர் சோதரிப்போம். இன்னைக்கு செய்து கொடுக்க போகிற கர்த்தருடைய மகனை கர்த்தர் இன்னைக்கு வல்லமையாய் பயன்படுத்த போகிறபடினால் சோதரியம் பண்ணுவோம். இப்படி பாருங்கள், ஒரு காலகட்டத்து சபைகளில் அந்த ஸ்தோத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கும் சில திருச்சபைகளில் இன்றைக்கும் சில திருச்சபைகளில் இந்த ஸ்தோத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஆராதனை துவங்கும் போது அநேக நேரம் ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 என்று பயங்கரமா நின்று அக்னியா நின்று ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஸ்தோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரத்தினால கிருப பெருகுதுன்னு இன்னைக்கும் ஆவிக்குரிய வட்டாரங்களின் சபைகளுக்குள்ளாக இந்த ஸ்தோத்திரத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஒரு திருச்சபையார் இருக்கிறாங்க, காலையில் 4 மணி முதல் 5 மணி வரை எல்லா நாட்களிலும் அவருடைய வீட்டில் அவருடைய ஆராதனை கூடங்களில் வேற ஒண்ணுமே அவங்க எது உண்டு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 என்று எல்லா நாட்களிலும் கல் அது 4 மணிலிருந்து 5 மணி வரை தான் அவங்க வெறும் ஸ்தோத்திரம் மட்டுமே பண்றாங்க. பயங்கர கிருபைகள் அந்த குடும்பங்கள்ல வெளிப்படுது. பயங்கர விடுதலைகள் அவருடைய வீட்டில் வாழ்க்கையில தொழில ஊழியங்கள்ல பயங்கர விடுதலைகள் ஏற்படுகிறது. இன்னைக்கு ஸ்தோத்திரன்றதே வாயில் வரல விசுவாசிகளுடைய வாயில். பைபிள் கொண்டு வர்றோம், ஆராதிக்கிறோம், பாடுறோம், போயிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரத்தின் சத்தம் பயங்கர கிருபையை கொண்டு வரும். கைவித்தால் இல்லையா சொல்லுங்களேன். பல விஷயத்தை சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், காலையில அதை தரும் இது தரும்னு ஜோம் பண்ணக்கூடாது. தாரும்னு சொல்லி ஜோம் பண்றதே வேதத்தின் சம்பவத்துக்கு எதிரானது. ஆண்டவர் நமக்கு தந்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி மறந்தாச்சுன்னா ஆண்டவருக்கு அவன் வேண்டவே வேண்டாம். யாராவது ஒரு ஆளுக்கு தெய்வம் செய்த நன்மைய அவங்க மறந்துட்டாங்கன்னா அடுத்த கிருபை அவங்களுக்கு கிடையாது. எங்க கிடந்தோம் அங்கிருந்து தெய்வம் நம்மளை தூக்கி எடுத்தார் பார்த்தீங்களா, அதை மறக்க கூடாது. ஒரு நாள் புழுதியில் கிடந்தோம், ஒரு நாள் குப்பையில் கிடந்தோம், ஒரு நாள் தகுதியற்று கிடந்தோம். அந்த தகுதியற்ற எண்ணெய் தேடி இயேசு வந்தார். 99 ஆண்டுகளை விட்டு விட்டு என்னை தேடி இயேசு வந்தார். எல்லாரும் கைவிட்ட போது இயேசு என்னை கைவிடாதபடி என்னை தூக்கி எடுப்பதற்காக அவர் கடந்து வந்தார். அதை நான் மறக்கவே மறக்க கூடாது. ஒரு நாள் உங்க பழச நீங்க மறக்காதீங்க. நீங்க யார் என்பதை மறக்காதீங்க. அங்கிருந்த உங்களை இன்னைக்கு தெய்வமாக கொண்டு வந்தது நீங்கள் வரல, தேவனாக தூக்கி வைத்து ஆண்டவரே உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன அன்னைக்கு மரணத்தின் கையில ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருடைய வாயிலிருந்து என்னை எடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னை மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இரண்டாவதாக பாருங்கள், முதலாவது தேவன் நமக்கு தந்தது செய்தது, நமக்கு எல்லா ஆண்டவர் தந்திருக்கிற எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். இரண்டாவதாக நீங்கள் எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தாரும் என்பதை விடவும், தாரும் என்பதை விடவும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு வருகுவா என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த 2024 வருஷத்திலே எங்கள் ஊழியத்திலே வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக எங்கள் ஊழியத்தை கர்த்தர் அப்படியே செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னை கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்ற போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சொல்லி தந்துட்டேன், ஃபர்ஸ்ட் தெய்வம் நமக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தெய்வம் ரெண்டாவது நமக்கு தரப்போகிறதற்காக, அதற்காக தேவனுக்கு ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம், நீங்க அப்படியே அந்த காரியங்களை வாய்க்க பண்ண போகிறபடினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இது இன்னைக்கு கேட்ட உடனே நாளை எழும்புவீங்க, ஜோ பண்ணுவீங்க, அடுத்த நாள் எழும்ப மாட்டீங்க. திட்டமிட்டு இதை நீங்க ஒரு மாதம் செஞ்சு பாருங்க பாப்போம். திட்டமிட்டு இதை ஒரு மாதம் செஞ்சு பாருங்க பாப்போம். உங்க லைஃப்ல அதுக்கப்புறம் மாற்றம் வரலன்னா நம் நீங்க சோத்திரம் பண்ணி இதை நிறுத்திடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா கிளம்புனேன் கிளம்புனேன் கிளம்புனேன்னு அவருக்கே சிலர் ஜோமண்ண வந்தாச்சுன்னா, ஐயோ வந்துட்டாம்மா அப்படின்னு அவரே ஓடிடுவார். வந்துட்டேன், வந்த உடனே அது வேணும் இது வேணும். நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க எப்பவுமே வந்து அது தாருங்க இது தாருங்க இது தாருங்க, பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஆண்டி, பக்கத்துல வீட்டில் உள்ள ஒரு அம்மா வந்து எப்பமோ ஒரு தக்காளி தாருங்க, ஒரு கிலோ இது தாங்க, இது இது தருவியலா, மஞ்சள் பொடி தருவியலா, உப்பு தருவியலா, ஒரு நாள் கொடுப்பிய, ரெண்டு நாள் கொடு, டெய்லி தொந்தரவுன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? இவங்க எதுக்காக நாடி வர்றாங்கன்னா, இவங்க ஸ்தோத்திரம் இது ஒரு தேவைக்காக நம்மை அண்டி கொள்ளுகிறாரு. நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆண்டவரை தயவு செய்து வருத்தப்படுத்தாதிருங்கள், ஆண்டவரை சந்தோஷப்படுத்த பழகுங்கள், ஆண்டவரை பிரைஸ் பண்ண பழகுங்க, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை மகிமப்படுத்தின ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தா, பைபிள் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அடுத்த ஒரு வசனம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதை ஒரு கண்ணும் காணல, ஒரு காதும் கேட்கல, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. அவ்வளவு மேன்மையான காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், விண்ணப்பம் பண்ணுதல் முக்கியமா அன்பு கூறுதல் முக்கியமானு கேட்டா, அன்பு கூறுதல் தான் முக்கியம். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது என்று சொல்லப்படவில்லை, அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. ஒரு கண்ணும் அது கண்டிட்டில்ல, காதுகளும் கேட்டுட்டில்ல, ஹிருதயத்தில் தோன்றியதும் ஒரு கண்ணும் அது கண்டிட்டில்ல, காதுகளும் அது கேட்டதில்ல, ஹிருதயத்தில் தோன்றியதில்ல. ஹல்லேலூயா. ஒரு கண்ணும் இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை நான் பேச பேச எனக்குள்ள ஆவியானவர் சொல்லுகிற சத்தம், இருதயத்தில் துணிக்கப்பட்ட ஒரு சத்தம் இதுதான். ஆண்டவரிடத்தில் அன்பு கூற அன்பு கூற உங்களுக்காக கர்த்தர் மகிமையானதை
ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பு கூட கூட உங்களுக்காக எதை கொடுக்கலாம், எதை செய்யலாம், எதனால் அலங்கரிக்கப்படலாம் என்று அவருடைய இருதயம் ஏங்கும். அன்பு நமக்கு பெருக பெருக இதை கொடுத்துருவோமா, இதை கொடுத்துருவோமா, இதை கொடுத்துருவோமா என்று நமக்கே தோன்றும் என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சாயலாய் தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கும் அவரிடத்தில் யாராகிலும் யாரும் அன்பு கூறாதது போல கடந்த வாரத்தில் ஆவியானவர் சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா? அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு உடனே அவன் சொல்லுகிற பதில், ஆமாண்டவரே, நான் இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாட்டு குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. கை வைத்தால் இல்லையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்க கத்தடத்துல அன்பு கூறினா போதும், அன்பு கூறினா போதும், அவர் என்ன தெரியுமா செய்வாரு, நம்மை மேல் என்ன ஊழியத்தை வைக்கலாம், என்ன காரியத்தை வைக்கலாம், என்ன அபிஷேகத்தை வைக்கலாம், எந்த கிருபையை வைக்கலாம். கேட்டு கேட்டெல்லாம் வாங்குறது அல்லங்க, ஆண்டவராகவே நம்ம மேல அவருடைய கிருபையை பொழிவார். பைபிள் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிற அவன் மேல இரக்கமா இருப்பேன், எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல நான் கிருபையா இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். தவிர கேட்கிறவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளே, கத்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், அன்பு கூர்ந்து கத்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாய் செலுத்துங்கள் என்று கத்தருடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு விடுதலைகளுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாதவர் அல்லேலூயா சொல், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் போது, ஸ்தோத்திரம், ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 29:31 வசனத்தை வாசித்து உதவி செய்யுங்கள். ரெண்டு நாளாகமம் 29:31 வார்த்தை, நல்ல கவனிங்க, தகன பலியையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்களெல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவின் நாட்களில் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தார்கள் என்று ஆண்டவருடைய வசனத்தில் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் ஸ்தோத்திர பலியை குறித்து அதிகம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் 2:33 எடுத்துக்கொள்ளுங்கள். 33:16 கூட வாசிக்க கேட்போம். 33:16, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஓ ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி, யூதாவுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகள்,
ஸ்தோத்திர பலிகள் நம்மட்ட இந்த வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான பலிகள் இந்த ரெண்டு பலிகள் பலிபீடங்களிலிருந்து வெளிப்பட வேண்டிய ரெண்டு பலிகள் மிக முக்கியமான பலிகள் ஒன்று சமாதான பலி இன்னொன்று ஸ்தோத்திர பலி தெய்வத்தை சமாதானப்படுத்துகிற பலிகள் இப்ப பாருங்க ஆண்டவரே தவறு செஞ்சோம் அப்பா எங்களை மன்னிச்சிருங்க அப்பா ஆண்டவரே நாங்க தவறு இழைத்து விட்டோம் எங்களை நீங்க மன்னிங்க தகப்பனேன்னு பண்ணும்போது அவர் நம்மேல் கோபமாயிருக்கிற கோபம் தணிக்கப்படுகிறது ஹல்லேலூயா இப்போ நான் தவறு செய்து விட்டு தவறு செய்யாதவனை போல நின்று கொண்டிருக்கிறேன் இப்ப பெற்றோருக்கு கோபம் வருது எப்ப கோபம் வரும் சொல்லுவாங்க நீ தப்பு பண்ணா தப்ப நீ ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு அடி இல்லை அதே நேரம் நீ தப்ப பண்ணிட்டு தப்பு பண்ணாதவன மாதிரி இருந்தேன்னா உன்னை நான் விட போறதே இல்லைன்பாங்க நான் எனக்கு சொல்றேன் ஆண்டவருக்கு சமூகத்துல தவறுகள் வருகிறது என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில வருகிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னியும் ஆண்டவரே இது நிமித்தம் எந்த கேடுகளும் என் ஜீவிதத்தில் வராதபடிக்கு தெய்வம் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி சமாதான பலியிட வேண்டும் கை வைத்தவர் இல்லையா சொல்லுங்களேன் பாருங்க ஜனம் செய்த பாவத்து நிமித்தம் ஜனத்தை தண்ணில முக்கி கொண்டு போட்டாரு எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டாங்க நோவா போய் கத்தருக்கு ஒரு பலிபீடம் உண்டு பண்ணினார் அந்த பலி அவருக்கு சுகந்த வாசனை அவருடைய மூக்குக்குள்ளால ஏறிச்சு ஏறின உடனே என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர் கத்தர் செய்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் ஐயோ இப்படி நான் கொடுமையா பண்ணிட்டனே இனிமேல் தண்ணீர்னால இந்த பூமிய அழிக்க மாட்டேன்னு சொல்லி கத்தர் நோவாவோடு கூட வாக்கு தத்தமும் பண்ணுகிறார் ஹல்லேலூயா சமாதான பலியிடுகிற பலிபீடமாய் நம்முடைய பலிபீடம் மாறட்டும் இரண்டாவது ஸ்தோத்தரிக்கிறதான பலிபீடமாய் நம்முடைய பலிபீடம் மாறட்டும் ஹல்லேலூயா 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 சங்கீதம் 50வது அதிகாரத்துக்கு வாங்க சங்கீதம் அதனுடைய 50வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் 50 அதனுடைய 23வது வசனம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் போதும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பக்தனாகிய பக்தன் சங்கீத பகுதியிலே சொல்லும் போது சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஸ்தோத்திர பலியிடுகிறான் என்றால் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் சோத்திரம் ஆசாப் எழுதும் போது இதை சொல்லுகிறான் ஆசாப் ஒரு பாடல் ஆசிரியர் சோதரம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துற ஒரு தெய்வ மனிதன் அவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஸ்தோத்திர பலி முக்கியமானது எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் எபிரேயர் அதனுடைய 13 ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் 13 அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் பிரியமாயிருக்கிறார் பலிகளுடைய வரிசையில நீங்க பார்க்கும் போது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலமாக எப்போதும்
தேவனுக்கு செலுத்த கடவோ. ஹலிலூயா. உதடுகளின் கனி, இந்த உதடில் கனி வெளிப்படணும். இந்த உதடில் உள்ள ஃப்ரூட் அது, உதடில உள்ளதான பலன் என்னது? ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், கனிகள் பார்க்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லும் போது சொல்ல, உதடுகளின் கனியாகிய உங்க உதட்டுல கனி வெளிப்படணும், உதட்டுல பலன் வெளிப்படணும். யாருடைய உதட்டுல கர்த்தருடைய பலன் வெளிப்படும் தெரியுமா? அவருடைய நாமத்தை எந்த உதடுகளில் எல்லாம் உச்சரித்து ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறீர்களோ, உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு செலுத்துகிறீர்கள். உங்க உதடில் வருகிற ஸ்தோத்திரம், உங்க உதடில் வருகிற விண்ணப்பம், உங்க உதடுகளில் வருகிறதான பலிகள், ஆராதனைகள், இவைகளெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு இதை செலுத்துகிறோம். அல்லேலூயா. எப்பொழுதும் உங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவரே என் ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்தரிப்பேனா. உதடுகள் கனியாகி ஸ்தோத்திர பலியை, உதடுகளில் ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன். பட்சிகளை போஷிக்கும் தேவன்
புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அலேலூயா, அலேலூயா. செலுத்துவீர்களானால் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு அர்த்தம் செலுத்தினால், இல்லைன்னா செலுத்தாதீங்கன்னு அர்த்தம். தேவனுக்காக எது செய்தாலும் தெய்வ பிள்ளைகளை மனப்பூர்வமாக செய்ய கத்தடத்திலிருந்து பெற்கிருவை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைவிதோர் அலிலியா சொல்லுவோம், அலிலூயா. எது செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. கலப்பைக்கு மேல கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காதீங்க. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் பாத்திரவான் அல்ல. கை வைக்கவன் அல்ல, யோசித்துட்டு செலுத்துவீர்களானால். ஏதாவது செயல்பட போறீங்களா, நீங்க யோசிங்க, யோசித்து முடிவெடுங்க. ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று காலெடுத்து வைத்து விட்டு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்தோடு கூட நீ செய்வாயானால் சாபத்தை வாங்கி கட்டுவாய். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லறதே நீங்க அசதியா தான் சொல்றீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை உலகத்தில் ஒரு பாசையில் சொல்லுவாங்க, யாருக்கோ கையில் வெத்திலை பாக்கம் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். சிலர்ல ஜபிக்கிறாங்க, அந்த ஜபம் வந்து ஜபம் தானு தெரியல. அது பிசாசுக்கும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் செயல்படுறாங்க. பிரசங்கிச்சா சின்ன யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, கடமைக்கு. சில ஊழியம் செஞ்ச கடமைக்கு அசதியா
ஜெப நடத்தணும். அசதியா இவங்க இவங்க அசதியா இருந்து இயற்கையில இருக்கிறவங்களை எல்லாம் தூக்க கடத்தி சொத்துறோம், அப்படியே அசதியாக்கிடுவாங்க. நான் சொல்றேன், இப்போ நான் உங்க முன்னால நான் நிக்கணும்னா நல்ல கவனிச்சுக்கங்களேன். நான் உங்க முன்னால நான் நின்று ஊழியத்தை செய்யணும்னு இப்ப 100 பேர் இருக்கீங்க வச்சுக்கோங்க. சொத்துறோம் இந்த 100 பேருடைய ஸ்பிரிட்டை விடவும் என் ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுடுங்களேன். உங்களை எடுத்து என்னால கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. நான் அசதியா செய்ய 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 நீங்கள அசதியா செய்ய தொடங்குவீங்க. நான் அப்படி நின்னுட்டு சோதரம் தூங்கி 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 சோதரம் பிரசங்கிச்சேன்னு இப்படி கத்துன பிறவே ஒரு அசைவையும் காண மாட்டேங்குது. இப்படி உயிரை கொடுத்து எழுப்புதல் மாதிரி பிரசங்கம் பைபிள் ஸ்டடியில எதாவது சபையில இத மாதிரி சத்தமா பிரசங்கம் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. அமைதியா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்றோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், நம்மள்கிட்ட அசதியா செயல்படுகிற அனுபவம் இருக்கக்கூடாது. கைவித்தூரலையே சொல்லுங்க. ஏன்னா நீங்க அசதியா செய்கிறத அப்படியே பின்னணியத்திலிருந்து ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. நான் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷன், எங்கிட்ட வெளிப்படுற ஒவ்வொரு அசைவுகள் கூட இங்க இருக்கிற பிள்ளைய பாதிக்கும், இங்க இருக்கிற வாலிபனை பாதிக்கும், இங்க இருக்கிற முதியவர்களை வரைக்கும் இது பாதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், உங்களை நடத்துகிறவர்கள் என்ன வேகமோ அதுதான் உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு வேகம் இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்யவே செய்யக்கூடாது. அல்லேலூயா. இது எனக்கு மேல உள்ள இந்த கடமை. நான் என்ன சொல்லட்டுமா, இயேசுவின் சீஷர்கள்ல 12 பேரை குறித்தும் நிறைய கதை சொல்லி இருக்கு. இவங்க இவங்க இப்படி, அதுல ஒருத்தர் செத்து போன, நாண்டு கொண்டு செத்து போன. இப்ப 12ல் 11 தான் இருக்குது. அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க, ஒருத்தரை கூட எடுப்போம், எண்ணிக்கை குறைவா இருக்குது. சொத்திரம் எப்படி எடுத்தாங்க தெரியுமா? யாரெல்லாம் யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கதியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 பேர் நின்று இருப்பாங்க. பேர் எழுதி போட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கு பேர் எழுதி போட்டு குலுக்கி துண்டை எடுக்கும் போது மத்தியாசுக்கு பேர் வந்து, மத்தியாவுக்கு பேர் வந்து. நாங்க இவரை எதுக்கு எடுத்திருந்த, இவரை எடுத்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அந்த கூட்டத்தின் நடுவில் அது பிரயோஜனமற்ற தெரிந்து கொள்ளுதலா இருந்தது. இயேசு ஜபித்து தெரிந்து கொண்டவர்களில் பிரயோஜனம் இருந்தது, குறுக்கி தெரிந்து கொண்டவனால் பிரயோஜனம் வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், மனுஷனுடைய செலெக்ஷன் அல்லங்க, தேவனுடைய தெரிந்து கொடுப்பு தான், தெரிந்தெடுப்பு தான் ஒருவனை வைராக்கியமா நிக்க வைக்கும். வைராக்கியமா ஒருத்தனை எழும்ப வைக்கிறது குலுக்கி எடுக்கிறது இல்ல, எலெக்ஷன் வச்சு எடுக்கிறது அல்ல. ஒரு மனிதனை தெய்வமே தெரிந்தெடுப்பாரானால் அவன் வைராக்கியமாய் எழும்பி நின்று பிரசங்கிக்க தொடங்கும், வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்று கொண்டு பிரகாசிக்க தொடங்குவார். இந்த ராத்திரி வேளையில் தெய்வம் உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லை மனிதன் உங்களை தெரிந்து கொண்டாரா? மனிதன் தெரிந்து கொண்டால் குலுக்கி எடுத்தது போல இருக்கும், தெய்வம் உங்களை தெரிந்தெடுத்தா இயேசு போன பின்பும் பேதுரு எழும்பி நீங்க தான் எங்க இயேசுவை கொலை செய்தீர்கள், இதற்கு நாங்கள் சாட்சி என்ற சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்த தொடங்கினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நான் அசதியாய் செயல்படக்கூடாது, நான் அசதியாய் செயல்படக்கூடாது. ஒரு நிமிஷம் கரம் உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. அசதியின் ஸ்பிரிட் சபையை விட்டு ஊழியத்தை விட்டு
தேசத்தை விட்டு வெளியேறி போட்டு come out இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கர்த்தருக்காக செயல்படுகிற பிள்ளைகளையும் அசதியின் ஸ்பிரிட் வாதிக்கிறது, அசதியா இசைகிறது. கடமைக்க என் மேல விழுந்திருக்க இந்த வேலை, என் மேல இந்த பணி இருக்குதே, இது நான் தான் செய்திடணும், ஐயோ என்ன கஷ்டம் இது, இதை போட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, என்கிட்ட பாஸ்டர் இதை தந்திருக்காங்க, என்கிட்ட இதை சிஸ்டர் தந்திருக்கிறாங்க, பிரதர்ஸ் தந்திருக்காங்க, இவங்க என்கிட்ட கொண்டு தந்துட்டு போயிட்டாங்க, நான் இதை எப்படி செய்வேன், இது எனக்கு கஷ்டமான பணி, இது இது வேற யாருக்காவது போய் சேரட்டு. அசதியா செய்யாத, அசதியா செய்யாத, கத்தர் கொடுத்த எந்த ஒரு சின்ன உத்தரவாதத்தையும் அற்பமா பார்க்காதீங்க. கத்தருடைய ஊழியத்தை அசதியா செய்யற யாரா இருந்தாலும் கத்தருக்காக ஓடுறத குறித்து புலம்புகிறீங்களா, அது சாபம். கத்தருக்காக செயல்படுகிறத குறித்து முறுமுறுப்போடு செயல்படுறீங்களா, அது சாபம். அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், அது நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வேண்டாம். இதுக்கு செயல்படாமலே இருந்துடலாம், தப்பில்லை. ஆனா செயல்படுகிற ஒரு தெய்வ பிள்ளை நீ முறுமுறுப்போடு செயல்படுவாயானால் அது சாபம். எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணுமா, இதெல்லாம் நான் தான் செய்யணுமா, இதெல்லாம் வேற யாரும் இல்லையா? அசதியா செய்யாதீங்க. உங்களை நம்பி கத்தர் ஒரு சின்ன உத்தரவாதத்தை தந்திருக்கலாம், உங்களை நம்பி சின்ன ஒரு பொறுப்பை கத்தர் தந்திருக்கலாம். என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ அதை உத்தமத்தோடு செய்ய கத்தர் உங்களுக்கு பலன் தரட்டும். அசதியின் வல்லமைகள் வெளியேறி போவதாக. இந்த ஆராதனை வெளிப்படும் போது, இந்த பிரசங்கம் வெளிப்படும் போது, இந்த தேவ சத்தம் வெளிப்படும் போது, இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளால அசதிகளை கொண்டு போட்டு அசதியாய் ஓடினால் போதும், அசதியாய் இந்த உபவாச நாட்களை முடித்தால் போதும், அசதியாய் செயல்பட்டால் போதும், நாளைக்கு செயல்பட்டால் போதும், அடுத்த வாரத்தில் செயல்பட்டால் போதும், இன்னும் ரெண்டு வாரங்கள் கிடக்கிறது, அதுக்கப்புறம் செயல்பட்டால் போதும் என்று சொல்லுகிற அசதியின் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, குடும்பங்களை விட்டு, தனிப்பட்ட ஜீவன் எல்லாவற்றையும் வர ஊழியர்களை விட்டு வெளியேறி போகட்டும். நாளை நாளை என்று சொல்லுகிற அனுபவங்கள் விசுவாசிகளை விட்டு அகன்று போகட்டும். நாளை நாளை என்று சொல்லுகிற அனுபவம் ஊழியர்களை விட்டு அகன்று போகட்டும். இன்னும் நாள் கிடக்குதில்லான்னு சொல்ற அனுபவங்கள் எல்லாம் ஓடி போய் இன்னைக்கே செயல்பட கர்த்தருக்கு பாராட்டட்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒதுக்கி வைத்த நிறைய காரியங்களை இன்னைக்கு செய்வதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும், எண்ணத்தை தரட்டும். எத்தனை டியூட்டிஸ் நீங்க பெண்டிங்ல வச்சிருக்கிறீங்க, நான் சொல்றேன், நான் எத்தனையோ டியூட்டிஸ் பெண்டிங் வச்சிருக்கிறேன். இது பண்ணிக்கலாம், பரவ பண்ணலாம். இன்னும் நாள் கிடக்கு, ரெண்டு வாரம் கிடக்கு, ஒரு வாரம் கிடக்குது. நீங்க பண்ண பண்ண ஆவியானவர் என்னைக்கு சொல்ல சொல்லுகிறார், என்னையும் சேர்த்து ஆவியானவர் எச்சரிக்கிறார், நீ அசதியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ அசதியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய், அசதியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ அசதியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ அசதிய நாளைக்கு பார்த்துக்கலாம், வருகிற காலகட்டத்துல பார்த்துக்கலாம், வருகிற நாட்கள்ல பார்த்துருக்கலாம். தெய்வ நம்ம கையில தந்தத அசதியா செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அசதியான ஆராதனை, அசதியான சொத்ரம் ஆராதனை, நம்ம விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு நீ பலி செலுத்து ஆடு புறா இதெல்லாம் கொண்டு வந்து, செம்மறியாடு இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தினார். ஆடை கரெக்டா தோலுரிச்சு நீட் பண்ணி எல்லாம் பண்ணினார், செம்மறியாடையும் பண்ணினார், வெள்ளாடையும் பண்ணினார். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா புறா குஞ்சுகளை ஆண்டவர் பண்ண சொல்லும் போது தெய்வம் சொன்னதுக்கு எதிராட்டு இவர் பண்ற அசதி. சில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பயங்கர ஸ்பீடா இருப்பாவ, கடைசியில இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அசதி. தெய்வத்தோர் அல்லையா சொல்லுவோம்,
அசதி பறவை கொண்டு வச்சிடலாம், பறவைக்கு வச்சுக்கிடலாம், பறவை கொண்டு வைக்கலாம். அத கத்தோட ஊழியத்தில் அசதி வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி அருமையான பிள்ளைகள் உணர்வடையணும், வாலிப தம்பிமார் உணர்வடையணும், அசதி வேண்டாம். இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கணும் கத்தோட ஊழிய விஷயத்துல. நாளைக்கு தானே கூட்டம், நாளைக்கு ராத்திரி தானே கூட்டம், பார்த்துக்கலாம். நமக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது, நாளைக்கு தானே. இப்போ எங்களுக்கு இனி அடுத்த கூட்டங்கள் இருக்குது, இனி அடுத்தது வெள்ளிக்கிழமை தான் கூட்டம் இருக்குது, பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை காலத்தை போய் தெய்வ சமூகத்தில் இருந்து ஒரு வசனத்தை கேட்டு ஜோம் பண்ணிட்டு போகலாம். நீ சபிக்கப்பட்ட ஊழியக்காரன், தேவன் கொடுக்கிற நேரத்தை பயன்படுத்தாம காரியத்துக்காக தெய்வ சமூகத்தில் போய் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தாவீது தேவன் பயன்படுத்தினதற்கு மிக முக்கியமான காரணம், சிங்கத்தை கண்டவனை ஓடி போய் முழங்கால் போடுறவன் இல்லைங்க தாவீது. நிறைய பேர் நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா, நாளைக்கு சிங்கம் வரப்போகுது ஆண்டவரே, மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, மேக்ஸ் எக்ஸாம் நாளை வருதுன்னா இன்னைக்கு முட்டியை போட்டு ஒரே தைப்பு, எப்படியாவது விடுதலை தந்துருங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா இன்னைக்கு வந்து, இதெல்லாம் உண்மையான ஜெயம் கிடைக்காதுங்க. அனுதின ஜீவிதத்தில் தாவீது நித்தமும் அவரை கத்தரை மகிமைப்படுத்தி ஆராதிச்சுக்கிட்டே இருந்தார். இனி சிங்கம் இல்லை, யானே வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் டெய்லி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கிறேன், நான் அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆவியில நிறைஞ்சுகிட்டே தான் நான் இருக்கிறேன். எங்க எனக்கு ஒரு டியூட்டி கிடைச்சாலும் அந்த இடத்துல தெய்வத்துடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னட்ட இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெய்வம் பயன்படுத்தல, என்ன தெய்வம் யூஸ் பண்ணல, என்ன தெய்வம் ஒரு இடத்துலயும் பயன்படுத்தலன்னு யாராவது சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க என்ன ஆயத்தப்படல, நீங்க அபியாசப்படல, நீங்க பிராக்டிஸ் எடுக்கல, நீங்க அதுக்காக எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யல, எப்படி தெய்வம் நம்மளை பயன்படுத்த முடியும்? எப்ப அழைப்பு வரும்னு நமக்கு தெரியாதுங்க, எப்ப ராஜ சமூகத்தில் இருந்து அழைப்பு வரும்னு தெரியாதுங்க. அந்த அழைப்பு வரும்போது பூர்ணமாக்கப்பட்ட ஒரு நபராய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்தரே, எப்ப அழைப்பு வரும்னு தெரியாது, எப்ப உனக்கு அழைப்பு வரும்னு தெரியாது. ஆனா அந்த அழைப்பு வருகிறதற்கு முன்புதாய் உன்னை நீ கன்னி மாடத்தில் கொண்டு போய் வெள்ளை போலத்துக்குள் படுத்துக்கொள், சுத்திகரிப்பின் முறைமைகளுக்குள் படுத்துக்கொள், ஆயத்தப்பட்டு கொண்டே இரு. உனக்கான வேளை வரும்போது உன்னை தேடி அந்த நன்மை வந்திருக்கும். இன்னைக்குதான் கடைசியா தேவாவியானவர்கிட்ட சொல்ல சொல்லுகிறார், வந்த பின் பார்ப்போம், வந்த பின் ஜபிப்போம், நாளைக்கு என்ன இன்னைக்கு ஆயத்தப்படுவோம், முந்தின மணிக்கூறுகள் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லுகிற அனுபவத்தை விட்டுவிட்டு வருகிறதற்கு முன்பதாகவே என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பேன், என் வாள் கூர்மை உள்ள வாளாய் மாறிக்கொண்டிருக்கிறது, என் பட்டயம் கூர்மை உள்ள பட்டயமாய் மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். சத்துருவை கண்ட பிறகு என்னுடைய பட்டயத்தை நான் தீட்டக்கூடாது. நான் இப்ப பேசுறதுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள பட்டயத்தை அல்ல, ஒரு ஊழியக்காரன் ஊழிய அழைப்பு உங்க மேல இருக்குன்னா நித்தம் வசனம் படிக்கணும். எனக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியும், தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டு. அந்த வசனத்தை கூர்மாக்கணும், ஜபத்துல தீட்டி வச்சுக்கிடணும். பட்டயமாக ஆவியின் பட்டயமாக வசனம், எல்லாரும் வசனம் சொன்ன ஒண்ணும் கிளிக் ஆகாதுங்க. ஆனா சிலர் சொன்ன பத்தி பிடிக்கும், சிலர் சொன்ன சத்து நடுங்கும். அதுக்கு காரணம் வேற என்ன இல்லை, இவங்க ஏற்கனவே தீட்டி வச்சிருக்கிறாங்க அந்த வசனத்தை மெருகேற்றி, அந்த வசனத்தை ஜபத்துல உபவாசத்துல விழித்திருந்து மார்க் பண்ணி எழுதி அதை பயங்கரமா இப்ப ஷார்ப்பாக்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த வேடம் அவங்க சொல்லும் போதே அது வித்தியாசமா இருக்கிறது. முந்தின நாள் ஆயத்தமாகிறவனுக்கும்
பல காலத்துக்கு முன்னால தீட்டப்பட்டதற்கும் வித்தியாசம் இருக்கும், வெட்டுல வித்தியாசம் இருக்கும், சத்துருவ வெட்டுறதுல வித்தியாசம் இருக்கும். சில 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 கத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டியாச்சுன்னா அவங்கள வெட்டாம திருப்பி வந்து இவங்கள வெட்டும், ஏன்னா அதுக்கு ஷார்ப்பே இருக்காது. சோத்திரம். ஆனா சிலது அப்படி இல்லை, எத்தனை வெட்டும்னே தெரியாது, தகர்த்துட்டு போயிட்டே இருக்கும். நான் சொல்றேன், வசனம் அவ்வளவு வல்லம உள்ளது. எனக்கு பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒண்ணு இல்லையே, நான் என்னத்துக்கு வசனம் படிக்கணும்னு நம்ம இருப்போம். நான் சொல்றேன், வசனம் படிச்சா அதுக்குள்ள வாய்ப்ப தெய்வம் ஏற்படுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திரம், எனக்கு எனக்கு பாடல் ஊழியம் சத்திரம் யாராவது தந்தாங்கன்னா நான் பாடுவேன், நான் பிராக்டிஸ் எடுப்பேன். அப்படிப்பட்டவங்களை தெய்வம் பயன்படுத்த மாட்டாரு. ஸ்தாபித போல என்ன சூழ்நிலை இருக்கோ இல்லையோ, கத்தர பாடி மகிமப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய அரண்மனையில் உள்ளவன் இதை கேட்டான். கத்தர் ஒரு நாள்ல கத்தர் அவனை தூக்கி கொண்டு கத்தர் கொண்டு போனான். இன்னைக்கு ராத்திரி வேளையில் சொல்லுகிறார், உன்னுடைய ஜபம் கிருபை இருக்குன்னா அந்த ஜப கிருபையை மெருகேற்றுங்கள். ஆராதிக்கிற கிருபை இருக்குன்னு ஆராதிக்கிற கிருபையை மெருகேற்றுங்கள். நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், எஸ்தரை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். ஆயத்தமாக்கப்பட்ட நேரடியாய் ராஜாவுடைய பக்கத்தில் போய் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நேர எஸ்தர் போய் உட்கார முடியாது, ஆயத்தமாக்கப்பட்டார். கன்னி மாடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டார். உங்க தனிப்பட்ட ஜீவிதம், ஜப அறைகள், கன்னி மாடம், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எல்லா தேவசத்தில் முழங்கால் படியிடுவோம், ஜபிப்போம். அவையானவரே, உங்களுடைய அன்பின் கரத்தில் சபையை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தேவ திட்டங்கள் எங்களுக்குள் புதுப்பிக்கப்படட்டும், தேவ சித்தங்கள் எங்களுக்குள் புதுப்பிக்கப்படட்டும். இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்துடைய அசாதாரணமான வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டது, எங்களை மெருகேற்றுகிற வார்த்தைகள் வெளிப்பட்டது, எங்களை பலப்படுத்துகிற தேவ சத்தங்கள் வெளிப்பட்டது. கர்த்தாவே, ஸ்தோத்திரத்தை குறித்தும் ஸ்தோத்திர பலியை குறித்தும் மனப்பூர்வமாய் செலுத்துதலை குறித்தும் பரிசுத்தாவே எங்களோடு கூட பேசுனீங்க, இடைவிட்டீங்க. உமக்காக வைராக்கியமாய் எழும்ப பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்று முதல் நாங்கள் தீர்மானம் எடுத்த பிரகாரமாய் அதிகாலை வேளையில் ஸ்தோத்தரித்து ஜபிக்க கத்திரங்களுக்கு பலன் கொடுங்க. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த ஜபத்துக்கு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் பேர் பேராய் ஆசீர்வதியும், நன்மைகளினால் கத்தர் பிள்ளைகளை சம்பூர்ணப்படுத்தும். ஆண்டவரே, இதை கேட்ட வசனத்தின்படி பிள்ளைகளை பலத்தால் இடையட்டும், ஆசீர்வதிங்கப்பா. உங்க நல்ல நாமம் மாத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்த்தப்படட்டும். ஆவியானுடைய கிரியைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, ஆண்டவரே தனிப்பட்ட ஜீவிதங்களிலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பூரணமாய் நிறைவேறட்டும், பூரணமாய் நிறைவேறட்டும். தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும். இல்லங்களுக்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகளோடும் தேவாவியானவர் கூட கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத பலத்தால் கர்த்தர் இடைகட்டும், ஆசீர்வதியும் கிருபையும் சமாதானமும் கூட இருக்கட்டும். தாழ்த்தி தருகிறோம், இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சூழ்நிலை நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளவே ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் பாதுகாப்பு இன்னும் சகல நாட்களும் விசேஷமாய் வசனத்தை கேட்டு கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிறிஸ்துவின் வருகை வரியந்தும் கத்தோடைய மாறாத கிருபையின் கரம் கூட தங்கியிருப்பதாக. ஆமே. உற்சாகமா ஒரு மூன்று அலேலூயா சொல்லுவோம். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப